அனைவருக்கும் வணக்கம். போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய உங்களுக்காகவே இந்த குரூப் டூவை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழ் தகுதித்தாளிலிருந்து தமிழ் மதிப்பீட்டு தாள் வரைய இந்த 2 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட கேள்விகளை ஒவ்வொரு தலைப்பு வரியாக நம்ம பிரித்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த காணொலியில் பார்க்கக்கூடியது, இந்த ஒரு வேர்ச்சொல் இருக்கும், ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. இந்த வேர்ச்சொலை பற்றி நம்ம தனி காணொலியை முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதில் என்னென்னா, அந்த வேர்ச்சொல்லை வச்சு வேறு சொற்கள் கேட்பாங்க. நமக்கு சிலபஸ்லேயே பார்ட்டியில் இருக்கும், ஒரு வேர்ச்சொல்லை வச்சு எதெல்லாம் கேட்காங்க அப்படின்னா, எச்சம் கேட்குறாங்க. எச்சம் வைக்கிறப்ப பெயரச்சம், வினையச்சம் ரைட்டா, அதுலேயும் குறிப்பு தெரிநிலை அப்படின்னு போவாங்க. குறிப்பு பெயரச்சம், தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு வினையச்சம், தெரிநிலை வினையச்சம் ரைட்டா. ஆனால் அந்த அளவுக்கு போயிருக்கிறாங்களா கேட்டிருக்கிறாங்களாங்கிறது பார்ப்போம். அடுத்தது ஒரு வேர் சொல்ல வினை முற்றா மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது ஒரு வேர் சொல்ல தொழிற்பெயராக மாற்ற சொல்லி கேட்குறாங்க. அடுத்தது ஒரு வேர் சொல்ல வினையாளனையும் பெயராக மாற்ற சொல்லி கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இப்படி, அல்லது ஒரு வேர் சொல்ல வியங்கோல் வினைமுற்றா மாற்ற சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்படி தான் கேட்குறாங்க. அல்லது ஏதேனும் ஒரு சொல்ல கொடுத்து வேர் சொல் கேட்குறாங்க. வேர் சொல்ல தனி காணொலியில் பார்த்துட்டோம். இப்போ இந்த காணொலியில் இதுக்குள்ளார இருந்து தான் என்னெல்லாம் கேள்விகள் கேட்க போகிறாங்க, எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ முதல்ல எடுத்தோடனே முதல் கேள்வி, வேர் சொல்லை கொடுத்து வினை எச்சம் கேட்குறாங்க. ஸோ வினை எச்சம், ஸோ கொடு அப்படிங்கிற சொல்லினுடைய வினை எச்சம். கொடுத்தான் என்பது வினைமுற்று, செயல் முடிஞ்சிருச்சு. கொடுக்கிறான் என்பதும் வினைமுற்று தான், ஆனால் நிகழ்காலத்தை வருகிறது. கொடுத்து அப்படின்னு இருக்குது, இது எச்சம். கொடுத்து என்ன ஆச்சு, கொடுத்து வந்தானா போனானா விழுந்தானா என்ன செஞ்சான் தெரியலை. கொடுத்த, கொடுத்த யார், மாணவனா ஆசிரியரா முதலாளியா யார், ஒன்றுமே தெரியலை. ஸோ அப்படின்னா கொடுத்து வந்தான், பொருள் வருது பாருங்கள். கொடுத்த நண்பன், பொருள் வருது பாருங்கள். அப்படின்னா நண்பன்கிறது பெயர் சொல், அப்படின்னா கொடுத்த என்பது பெயரச்சம். கொடுத்து வந்தான், வந்தான்கிறது தான் வினை சொல், இது வரல, அப்படின்னா இதுதான் வினையச்சம், அப்படின்னா இதுதான் வினையச்சம். சி ஃபிஷரிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி ரைட்டா. அடுத்தது வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க, தொழிற்பெயர் கேட்டிருக்கிறாங்க, சொல்ல கொடுத்துட்டு கான் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு தள்ளல் இருக்கான்னு பார்க்குறோம், தள்ளல் இருந்து அணைச்சிக்கிடுவோம், கண்ணை முடிட்டு போட்டுருவோம், அப்படின்னா காணல் இருக்கு, டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். மற்றது பார்ப்போம், கண்டான் என்பது வினைமுற்று, கண்டு வினை எச்சம், கண்டு வந்தான். கண்ட அப்படின்னா கண்ட தொல்லியல் ஆய்வாளர், இதெல்லாம் பெயர் சொல் அப்படின்னா கண்ட என்பது பெயர் எச்சம் சரியா, அப்படின்னா காணல் அப்படிங்கிறது தான். இதுவும் ஃபிஷரிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது, அதோட தொடர்ச்சியாக வருது ரெண்டு. அடுத்து மூன்றாவது கேள்வி, எழுது என்னும் வேர் சொல்லின் வினை முற்று, வினை முற்று கேட்குறாங்க. வினை முற்றுனா முற்று பெற்றது. எழுதுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுனா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல், இந்த கண்டிஷனில் வரணும். எழுதுகங்கிறது விதித்தல்ங்கிற கண்டிஷனில் வருது, அதனால் வியங்கோல் வினைமுற்று. ஸோ இங்கே எழுதுங்கிற வேர் சொல்லுக்கு வினைமுற்று தான் கேட்குறாங்க. எழுதுதல் என்பது தொழிற்பெயர், தள்ளல் வருது பாருங்க, தொழிற்பெயர். எழுதினான் இதுதான் வினைமுற்று. எழுதிய பையன் சரிங்களா, எழுதிய மாணவன், ஸோ இதெல்லாம் பெயரச்சம். ஏன்னா மாணவன் பையன் என்பதெல்லாம் பெயர் சொல், அது வரல, அப்படின்னா இது பெயரச்சம். ஸோ எழுதினான் என்பதுதான் வினைமுற்று. ஸோ அப்படின்னா மூணாவதுக்கு சி என்பதுதான் சரியானது. இதுவும் ஃபிஷரிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பாருங்கள், போக்குக, இப்போ சொல்ல கொடுத்துட்டு பாருங்கள், இன்னொன்று மாற்றிலாம் கேட்கல, அவங்கள தியரியாக கேட்டாங்க. போக்குக, இது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் விட்டுனாவே க இய இயர் அப்படின்னு முடியணும் ரைட்டா. ஸோ போக்குக அப்படிங்கிறது க இய இயர் அப்படிங்கிறது தான் வந்திருக்குது, கரெக்ட் தான். போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று. ஸோ போக்குக அப்படிங்கிறப்ப இது என்னன்னா கட்டளை சொல்லுதான், நான் முன்னாடியே சொன்னேன், வேண்டல், விதித்தல், வாழ்த்துதல், வைதல், இந்த கண்டிஷனில் ஏதாவது ஒன்று கண்டிஷன் வரணும். ஸோ இது விதித்தல்ங்கிற கண்டிஷன். போக்குக, கோபத்தை போக்குக, சினத்தை போக்குக, அச்சத்தை போக்குக, எல்லாமே கட்டளை தான். அப்படிங்கிறப்ப போ அப்படிங்கிற கட்டளை சொல்லினுடைய இதாக வந்திருக்கு, அப்படின்னா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ கூற்றும் சரி, கூற்று சரி, ஆனால் இதுக்கு இது சரியா? போக்குக, இப்போ இன்னொன்று பாருங்கள்,
இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு காரணம் இந்த காரணம் தவறா அப்படின்னா போ அப்படின்னா செல் அப்படின்னு அர்த்தம், ஆனால் போக்குக அப்படின்னா விடுன்னு அர்த்தம். செல்வது என்பது வேற, விடுதல் என்பது வேற. போக்குக என்பது விடுதல் வருது, போ என்றால் செல்லுன்னு வருது. ஒரு சொல்லோட வேர்ச்சொல் கண்டுபிடிச்சா அந்த சொல்லினுடைய பொருளை மாற்றாமல் வர வேண்டும். அப்படின்னா இதுக்கு வேர்ச்சொல் எது? போக்கு என்பதுதான் வேர்ச்சொல். போன்னு இங்கே கொடுத்துட்டாங்க, அப்படின்னா இது காரணம் தப்பு. ஸோ அப்படின்னா கூற்று சரி, காரணம் தப்பு. ஸோ ஏதான் சரி, ஏதானா? எஸ் ஏதான் சரி. ஸோ இது ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்டது. அந்த வேர்ச்சொல் வியங்கோல் வினை முற்றே கேட்டனால இதற்குள்ளார நம்ம வச்சுக்கிட்டோம், ரைட். ஸோ படி என்னும் வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயர் என்ன? ஸோ படி என்பது வினைச்சொல். வினையாளனையும் பெயர் என்றால் அந்த வினையை செய்த நபரை குறிப்பது தான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், படித்தார், படித்து முடித்தான், படிக்கின்றான், படித்தவனை. இப்போ படித்தார் அப்படிங்கிறப்ப செயல் தான் குறிக்குது, யார் அப்படிங்கிறத சொல்லலை. படித்தவர் அப்படின்னா தான் ஆள், படித்தார் என்றால் செயல். இப்போ படித்து முடித்தான் அப்படிங்கிறது வினைமுற்று, படிக்கின்றாள் அப்படிங்கிறது வினைமுற்று தான், ஆனால் நிகழ்காலத்தில் வருது. வினைமுற்று மூன்று காலத்துலையுமே வரும், ரைட்டா? தியரி நம்ம படிக்கிறது கிடையாது, அதாவது இலக்கணத்தில் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தியரியை கான்செப்ட்ஸை படிக்கிறது கிடையாது. வினைமுற்றுனா இறந்த காலம் மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறோம், மூன்று காலத்துலையுமே வரும். பாருங்கள், படித்தவனை அப்படின்னா இங்கே தான் ஆளை குறிக்குது, படித்தவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஆள், படித்தவனை, இதுவும் மூன்று காலத்தில் வரும். வினையாளனை பெயரும் மூன்று காலத்தில் வரும், படித்தவன், படிக்கின்றவன், படித்தவனை, இப்படி காலத்தில் வரும். ஸோ படித்தவனைங்கிறது தான் ஆளை குறிக்கிறது. செயலை குறித்துட்டு அந்த செயலை செய்த நபரை தான் அதிகமாக அழுத்தி சொல்லுது, அதான் வினையாளனை பெயர். அப்படின்னா இங்கே டி தான் சரியான. இது ஜெயிலரில் கேட்ட அதே கேள்வி தான், ஜெயிலர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி தான். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை அது? இப்போ பெயர்ச்சொல் வகைன்னு கொடுத்துருக்காங்க. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினார். சரி, காலப்பெயர் இருக்கா? காலை, சரிங்களா? 9, இது என்ன பெயர்? ஸோ காலைங்கிறது இருக்குது, அடுத்தது இதுக்கு காலப்பெயர் தான். அடுத்தது தொழிற்பெயர், வற்றல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் இருக்குது. அடுத்தது பண்பு பெயர், காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். பண்பு இல்லை, ரைட்டா? பண்பு தான் இல்லை. பொருட்பெயருக்கா? மகிழினி ஒரு பொருள் தான், சரிங்களா? அடுத்தது குழம்பு ஒரு பொருள் தான், பேருந்து ஒரு பொருள் தான், ரைட்டா? உணவு ஒரு பொருள் தான், சரிங்களா? அம்மாங்கிறதுலாம் பொருட்பெயர் சொல், பொருட்பெயர் தான், சரியா? ஸோ அப்படின்னா சி மட்டும்தான் இதில் இல்லை, சரிங்களா? பண்பு, பண்பு அப்படின்னா என்ன சொல்கிறது? குணத்தின் அடிப்படையில் வரணும், அது நிறம், அளவு, வடிவம், பிறப்பு, சிறப்பு, குடிமை அப்படின்னு இன்னொன்றும் இருக்குது. இதன் தழுவி வந்தால் அதுதான் பண்பு. ஸோ இதான் பண்பு தான் இதில் வராதது சொல். இப்படி கேட்குறாங்க பாருங்களேன், எப்படி கேட்டிருக்கிறாங்க ஒரு சொல்ல இலக்கணத்தில் இப்படியும் கேட்குறாங்க ஒரு சொல் அப்படிங்கிறப்ப. அடுத்தது வட்டம் என்ற சொல்லினுடைய பெயர் சொல் வகைகள் என்ன? ஸோ வட்டம்னா வடிவத்தை குறிக்கிறது. இப்போ தான் சொன்னோம், நிறம், அளவு, வடிவத்தை தழுவி வந்தால் அதெல்லாம் பண்பின் கீழே வரும். ஸோ வட்டம் என்பது வடிவத்தை குறித்து வந்ததால் இது பண்பு. ஸோ பொருட்பெயர் கிடையாது, அது உயிருள்ள உயிரில்லாத, சினை என்றால் உறுப்பு, தொழில் என்றால் செயலையும் அல்லது தொழிலையும் உணர்த்தி வரணும். ஸோ வட்டம் என்பது வடிவத்தை உணர்த்தி வந்ததால் இது பண்பு. இதுவும் அதே ஜெயிலரில் கேட்கப்பட்டது. அடுத்தது மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் டைப்பிங்கில் பாருங்கள். ஸோ இப்போ மகிழ் என்ற சொல்லினுடைய வினையாளனையும் பெயர். அப்போனா மகிழ் என்பது செயல், ரைட்டா? அது சில சமயம் பேராகவும் வைக்கலாம், மகிழ் அப்படின்னு சொல்லி பேராகவும் வைக்கலாம். ஆனால் மகிழ்ச்சி என்பதனுடைய சொல் அடிதான் அது மகிழ். ஸோ அப்படின்னா இது செயல் வச்சுக்கோ. இந்த செயலை செய்த நபர் யாருன்னு சொல்லணும். மகிழ்ந்தார், செயல் தான் வருது. மகிழ்ந்தோர் பார்த்திங்களா, ஆளை குறிக்குது. அவர்களெல்லாம் மகிழ்ந்தோர், நபர்கள், ரைட்டா? அப்படின்னா இதான் ஆளை குறிக்கிறது. மகிழ்ச்சி தொழிற்பெயர், சரிங்களா? மகிழ்தல் அப்படிங்கிறது மகிழ்ச்சிங்கிறது தொழிற்பெயர். மகிழ்ந்த எச்சம், மகிழ்ந்த மாணவர்கள் பெயரச்சம். அப்படின்னா மகிழ்ந்தோர் அப்படிங்கிறதான் வினையாளனையும் பெயர். ஸோ இது என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, ஒரு நல்ல கேள்வி. டிகிரி ஸ்டாண்டர்ட்னால நல்ல ஸ்டாண்டர்டாகவே கேட்டுக்கிறாங்க. அடுத்தது எழுது என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையச்சத்தை, வினையச்சம் கேட்குறாங்க.
சரிங்களா, எழுதிய ஆசிரியர் பெயரச்சப்னா எழுதி வந்தான், எழுதி நின்றான், எழுதி சென்றான் அப்படின்னா இதுதான் வினையச்சம். ஸோ எழுதிய அப்படிங்கிறது பெயரச்சம், எழுதினான் என்பது வினைமுற்று, எழுதுக வியங்கோல் வினைமுற்று பார்த்துட்டோம். அப்படின்னா இங்கே கேட்கறது நமக்கு வினையச்சம் தான் கேட்குறாங்க. அப்படின்னா எழுதி என்பதுதான் வினையச்சம், பி தான். இதுவும் அதே என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பாருங்கள், அஞ்சி என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனின் பெயர் தான் நிறைய வருது, ஒரு சொல்லினுடைய வினையாளன் ஆள் யார் அப்படிங்கிறதா. ஸோ அப்போ அஞ்சினார், அஞ்சினர், பயந்தனர், அஞ்சா. இந்த பயந்தனர் அஞ்சா அப்படிங்கிறதுலாம் இங்கே தேவையே கிடையாது. அஞ்சிங்கிறது அஞ்சி ஈழ முடியுது, அது தொழிற்பெயர் தான். அஞ்சினார், அஞ்சினர், இப்போ அஞ்சினார் அப்படிங்கிறப்ப செயலை தான் குறிக்குது, யார் அஞ்சினார் ஆளை குறிக்கலை. அஞ்சினர் அப்படின்னா அஞ்சியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு, ராமனை கண்டு அஞ்சினர் அப்படின்னா அஞ்சினர்னா ஆளை குறிக்குது, அந்த இடத்துலயே நபர்களை குறிக்குது. செயலை செயல் வரும் கண்டிப்பாக, வினையாளன் பேரில் செயல் இருக்கும், ஆனால் அதை வினையை விட செயலை செய்த நபரை அழுத்தி சொல்லும், அது அஞ்சினர் அப்படிங்கிறது தான் சரி. ஸோ அப்படின்னா பி, இது ஜியாலஜி எக்ஸாமில் கேட்கப்பட்டது. இது ஒரு நல்ல கேள்வி, ரைட்டா, பத்துக்கு ஜியாலஜி. ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட், மண்ணியல் துறை, இந்த கனிம வளத்துறையெல்லாம் வரும், அதில் தான் டிகிரி ஸ்டாண்டர்டு எக்ஸாம் தான் அது. அடுத்தது பதினோராது, வா என்னும் வேர் சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயர்க்கும். இதெல்லாம் விட்டுருங்க, வாங்குற வேர் சொல்லுக்கு வினையாளன் என்ன கேட்டிருக்காங்க, ரைட். வந்தவர் ஆளை குறிக்குது, இவர் தான் வந்தவர், அவர் தான் வந்தவர், ஆளை தானே குறிக்குது, இதுதான் ஃபஸ்ட். அப்படின்னா இங்கேயே ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் பார்ப்போம், வந்தான் வினைமுற்று, வந்து சென்றான் வினையச்சம், வந்த குதிரை குதிரை கழுதை, பையன் மாணவன், நண்பன், இதெல்லாம் பெயரச்சம், ரைட்டா. அப்படின்னா இங்கேயே முதல்லையே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படின்னா பதினொன்றுக்கு ஏ தான் சரி. வினையாளனை பேர், வினையாளனை பேர் தான் நிறைய கேட்டுருக்குறாங்க அப்படி பார்க்குறப்ப. அடுத்தது வாழ் என்பதனுடைய தொழிற்பெயர் கண்டறித. தொழிற்பெயர் அப்படின்னாவே தல் அல் வந்தால் தொழிற்பெயர்னு பார்த்துட்டான். ஆனால் அதெல்லாம் நம்ம பள்ளிப்படத்திலே படித்தது, தல்லல் தல்லல்னு. ஆனால் தொழிற்பெயருக்கு மொத்தம் 13 விகுதிகள் உண்டு. இப்போ வாழ்ந்தேன் முதல்ல கொடுத்துருக்காங்க, இது வாழ்ந்தேன் அப்படிங்கிறது வினைமுற்று, சரிங்களா, ஒரு செயல் முடிச்சு விடத்தை சொல்லுது. வாழ்க்கை இதுதான் தொழிற்பெயர், சரிங்களா. ஏன்னா ஐ அப்படிங்கிறதும் தொழிற்பெயர்களுடைய ஒரு விகுதி, ரைட்டா, இதுதான் சரி. வாழ்ந்தவர் வினையாளனையும் பெயர், வாழ்ந்த, சரிங்களா, வாழ்ந்த மக்கள் பெயரச்சம். ஸோ அப்படின்னா ஸோ இதுதான் சரி. தொழிற்பெயர் கேட்கறதுனால வாழ்க்கை அப்படிங்கிறது தான் சரி. இதுவும் அதே ஜியாலஜிஸில் கேட்கப்பட்டதான், ஜியாலஜி தானே பார்த்தோம், அதே தொடர்ச்சியாக ஒரு எக்ஸாம் பார்த்தோம்னா அது கீழே இருக்கிற எல்லாம் மென்ஷன் பண்ணலைன்னா அதே எக்ஸாமில் தொடர்ச்சின்னு அர்த்தம். அடுத்தது வேர் சொல்லை வினையச்சமாக்குக, வினையச்சம் கேட்குறாங்க. ஸோ வான்னு கொடுத்துட்டு வினையச்சம் கேட்குறாங்க. வந்த பையன், வந்தான் வினைமுற்று, வந்தவன் வினையாளன் பேர், வந்து சென்றான். ஸோ வினையச்சம் தான் கேட்குறாங்க, டி தான் கரெக்டு. ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது, ரைட்டா. அடுத்தது வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்குக. தொழிற்பெயர் நடி, தள்ளல் வரணும், நடித்தல் பார்த்தோன்னே சொல்லிட்டோம், ரொம்ப எளிமை. இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்டது. நடித்தான் வினைமுற்று, நடித்து சென்றான், இது வினையச்சம். நடித்த நடிகன் பெயரச்சம், ரைட்டா. அப்படின்னா பி அப்படிங்கிறது தான் சரி. இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்டது. அடுத்தது வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்தெழுதுக. உணர்ந்து கொடுத்துட்டாங்க, நபர் யார், உணர்ந்தான், உணர்வான், உணர்ந்தோர், சரி பார்த்தீங்களா, இந்த ஓர் ஆர் இதுதான் வினையாளனை, முன்னாடியே பார்த்தோம். அப்படின்னா உணர்ந்தான் வினைமுற்று, உணர்வான் அப்படிங்கிறது வினைமுற்று, உணர்தல் தொழிற்பெயர், இதுதான் வினையாளனின் பெயர். ஸோ சி என்பதுதான் சரியானது, ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்வி. வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர் கேட்குறாங்க. பாடு அப்படிங்கிறதுக்கு வினையாளன், ஸோ பாடுதல் என்பது தொழிற்பெயர், பாடுக என்பது வியங்கோல் வினைமுற்று, பாடிய மாணவன் பெயரச்சம், பாடியவள் அப்படின்னா இங்கே தான் ஆளை குறிக்குது, இங்கே வினையாளன் தானே கேட்குறாங்க, அப்படின்னா ஆளை குறிக்கிறது, டி என்பதான் சரி. பர்சர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, போன வருஷம் நடந்த பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி, மிக எளிமையான கேள்வி. அடுத்தது அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். ஸோ வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று கேட்குறாங்க. கேள், கேட்ட பையன் பெயரச்சம், கேட்டு வந்தான் வினையச்சம், கேட்டான் வினைமுற்று,
அப்படின்னா கேட்டான் என்பதான் வினைமுற்று. கேட்கிற மாணவன் பெயரச்சம். ஸோ கேட்டான் என்பதான் வினைமுற்று. ஸோ வினைமுற்று கேட்கறனால சி தான் சரியான விடை. அதே எக்ஸாமுடைய தொடர்ச்சி. அடுத்து வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்துறதுக. வினையாளனையும் பெயர் கொடு, கொடுத்தார் கொடுத்தோர் கொடுத்தோர், இதுதான் வினையாளனையும் பெயர். அப்படின்னா பாருங்க, ஓர் விகுதி வருது. ஓர் விகுதி வந்தாலே வினையாளனின் பெயர். கொடுத்தார் நீங்கள் கொடுத்துருக்காங்க, தப்புது, பி தான் ஆன்சர். கொடுத்தார் அப்படிங்கிறது செயல் தான், வினைமுற்று. கொடுத்த அப்படிங்கிறது எச்சம், கொடுத்து வந்தான் இதுவும் எச்சம். இதுனா இது வினையச்சம், இது பெயரச்சம். அடுத்தது 19க்கு பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டறிக. தா தந்த, தருகின்றனர் தந்து தந்தவர். ஸோ இங்கே கேட்குறாங்க வினைமுற்று. தந்த மாணவன், தந்த ஆசிரியர், தந்த பெற்றோர் பெயரச்சம். தருகின்றனர் அப்படிங்கிறது இதுதான் வினைமுற்று. தந்து வந்தான் வினையச்சம். தந்தவர் ஆளை குறிக்குது, வினையாளின் பெயர். அப்போனா பி தான் சரியானது. இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமில் கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் கேட்கப்பட்ட கேள்வி, சிரி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். சிரித்து சிரித்தவள், பாருங்க ஆளை குறிக்கணும். ஸோ சிரித்து வந்தான், சிரித்து மகிழ்ந்தான், இதெல்லாம் வினையச்சம். சிரித்த நண்பன், சிரித்த மாணவர்கள் அப்படின்னா இதெல்லாம் பெயரச்சம். சிரித்தல் தொழிற்பெயர், இதுதான் வினையாளனையும் பெயர். ஸோ பி தான் சரி. அடுத்தது உன் என்னும் வேர் சொல்லில் இருந்து வினையாளனின் பெயரை கண்டுடுங்க. ஸோ உன் அப்படின்னு கொடுத்துட்டு அது வினையாளனின் பெயர். உண்டான் உண்டவன், உண்டவன் ஆளை குறிக்குது. உண்டான் என்பது வினையை குறிக்குது. உண்டு எச்சம், உண்ட என்பதும் எச்சம். ஸோ உண்ட என்பது பெயரச்சம், உண்டு என்பது வினையச்சம். ஸோ உண்டவன் என்பதான் வினையாளனின் பெயர். இங்கு வினையாளனின் பெயர் கேட்கறனால பி தான் கரெக்ட். அடுத்தது ஓடு என்னும் வேர் சொல்லின் வினை முற்று கேட்கிறாங்க. ஓடுதல் என்பது தொழிற்பெயர். ஓடி வந்தான் வினையச்சம், ஓடினான் வினைமுற்று, ஓடிய பெயரச்சம். அப்படின்னா வினைமுற்றுங்கிறனால ஓடினான் என்பதான் சரி, சி தான் ரைட்டு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்ட் எக்ஸாம் லாஸ்ட் இயரில் நடந்த எக்ஸாம், அதில் கேட்கப்பட்ட கேள்வி ரைட். அடுத்தது வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. ரைட், அதாவது வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை குறிக்கணும். ஸோ அப்படின்னா ரெண்டு வினைமுற்று வந்தான் வென்றான், கண்டனன் கேட்டனன், இப்படி வந்தாலே அது முற்றச்சம். ரெண்டு வினைமுற்று அடுத்தடுத்து வந்தாலே அது முற்றச்சம் தான். வகுப்புலேயே சொல்லியிருப்பேன், நோட்ஸில் எடுத்து பாருங்கள், ரெண்டு வினைமுற்று அடுத்தடுத்து வந்தால் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ முற்றச்சம் தான். ஒரு வினைமுற்றோடு நின்றுச்சு, ஒரு வினை எச்சத்தோடு நின்றுச்சு அப்படின்னா அதான் வினையச்சம். இப்போ வந்து மகிழ்ந்தான், வந்து சென்றான், இந்த மகிழ்ந்தான் சென்றானா வினை. அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எச்சத்தை என்ன சொல்லுவோம், வினையச்சம் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது படி என்னும் வேர் சொல்லினுடைய வினை எச்சை சொல்ல கண்டறிய. வினையச்சம் கேட்குறாங்க. படித்தல் தொழிற்பெயர், படித்து மகிழ்ந்தான், படித்து வென்றான் அப்படின்னா இதான் வினையச்சம். படித்த மாணவர்கள், ஸோ இது பெயரச்சம். படித்தான் வினைமுற்று. ஸோ நம்ம கேட்குறது வினையச்சங்கனால படித்து வென்றான் பி தான் கரெக்ட். இதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்வி, அதோட தொடர்ச்சியாக வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, கான் என்பதன் வினைமுற்று கேட்குறாங்க. வினைமுற்று காணுதல் தொழிற்பெயர், கண்ட பையன் பெயரச்சம், கட்வர் கண்டேன், கண்டேன் என்பதான் வினைமுற்று. கட்வர் அப்படிங்கிறதெல்லாம் எடை குறைதல், அதாவது சொற்களில் பொருள் குறைதல், இடைக்குறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வினைமுற்று கண்டேன் என்பதான் கரெக்ட். அடுத்தது வேர் சொல்ல தொழிற்பெயர் கேட்குறாங்க. நடன் கொடுத்து நடந்து வந்தான் வினையச்சம், நடத்தல் தொழிற்பெயர். ஸோ தள்ளல் வந்துருச்சு. நடந்தது வினைமுற்று, நடந்த நடந்த நிகழ்ச்சி பெயரச்சம். ஸோ இது ஏஓ எக்ஸாம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ தொழிற்பெயர் தான் கேட்குறாங்க, நடத்தல்ங்கிறதா சரி. அடுத்தது வேர் சொல்லின் வினைமுற்று நட, நடந்தான் நடந்தது நடந்த நடத்த. இந்த நடங்கிறதுலேருந்து இத்தனை தடவை கேட்குறாங்க பாருங்கள். நடத்தல் தொழிற்பெயர், நடந்த இது பெயரச்சம், நடந்தது அப்படிங்கிறது நடந்ததுங்கிறது எது நடந்தது, நடந்தான். ஸோ இங்கே வினைமுற்று கேட்குறாள் நடந்தான் என்பதான் வினைமுற்று, நடந்தது அப்படிங்கிறது எச்சம். எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி வர்றதுனால அது எச்சம். ஸோ 27க்கு ஏ தான் சரி. இதுவும் ஏவோவில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்கு அல் வரணும். கான் என்றால் காணுது ஃபஸ்ட்டு. ஆஹா காணல் அப்படின்னா ரெண்டு இதில் வந்திருக்கு.
காண்தல் காணல் அப்படின்னா காண்தல் கிடையாது. காண்தல் அப்படிங்கிறது பொருட்பிழை, காணல் அப்படிங்கிறதான் பார்ப்பது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, தள்ளல் ரெண்டு கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தள்ளல் இருக்கனால வந்துடும் பார்த்தோம். ஆனால் ரெண்டாவது தள்ளல் ரெண்டுக்கு என்ன பொருள்னு பார்க்குறோம், காண்தல்னு கொடுத்துருக்குறாங்க. காண்தல்னா அங்கே ஏதோ பொருள் பிழையாக இருக்குது, சொல்ல பிழை இருக்குது. காணல் என்பதுதான் சரியானது, அப்படின்னா பி தான் சரியானது. காண்பவன் என்பது வினையான பெயர், காண்கின்ற என்பது எச்சம். வெரி குட், ஓகே, பரவாயில்ல, நல்ல க்வெஸ்சன். இது நம்ம ஃபஸ்ட் ஆன்சரை பார்த்தோன்னே தள்ளல் வந்துருச்சுனோன்னு படுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வேர் சொல்லை கொடுத்து தொழிற்பெயர் உருவாக்குதல், தொழிற்பெயர் கேட்குறாங்க. ஸோ கொடு தொழிற்பெயர்னா தள்ளல் வரணும், இங்கே பாருங்கள் கொடுத்தல் இருக்குது. கொடுத்து எச்சம், கொடுக்கின்றான் வினைமுற்று, கொடுத்த என்பது மெச்சம். இது வினையச்சம், இது பெயரச்சம். இது இங்கிலீஷ் டு தமிழ் ரிப்போர்ட்டரில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று கேட்குறாங்க. போன்னு கொடுத்துட்டாங்க, இதுக்கு வினைமுற்று என்ன? போனான் வினைமுற்று. போகிற போகின, போகின என்பது வேங்கோல் வினைமுற்றில் வரும். போகுவார் இது வினையாளன் பேரில் வரும். ஸோ போனான் என்பதுதான் வினைமுற்று, ஏதான் சரி. இதுவும் இங்கிலீஷ் டு தமிழ் ரிப்போர்ட்டரில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது படி என்பதனுடைய வினையாளனையும் பெயர் என்ன? படித்தான் வினைமுற்று. படித்த எச்சம், படித்தவர் இதுதான் ஆளை குறிக்குது, அப்படின்னா இதுதான் வினையாளன் பெயர். படித்தல் தொழிற்பெயர், ஸோ சி தான் சரி, வினையாளன் பெயர் தான் கேட்டுக்கிறாங்க. அடுத்தது 32, தா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் என்னன்னு கேட்குறாங்க. தருதல் தொழிற்பெயர், தந்த பையன் அப்படின்னா இது பெயர் அச்சம். தந்தவர் வினையாளின் பெயர், தந்து வந்தான் இதான் வினையச்சம், அப்படின்னா டி தான் சரி. இது ஹெல்த் ஆஃபீஸரில் ஹச்ஓ அப்படின்னா ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாம், ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அடுத்தது பாடு என்பதன் பெயர் அச்சம் கேட்குறாங்க. ரொம்ப லாஸ்ட்டாக ஒரு இடத்துல பெயர் அச்சம், பாடுதல் தொழிற்பெயர். பாடிய பையன், பாடிய மாணவி, அப்படின்னா இதுதான் பெயரச்சம். ஸோ பெயரச்சம் தானே கேட்டிருக்காங்க. பாடினேன் வினைமுற்று, பாடியவர் ஆளை குறிக்குது, வினையாளனையும் பெயர், அப்போ நான் பி தான் சரியான விடை, சரிங்களா? இதுவும் ஹெல்த் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு ஒரு வேர் சொல்லை கொடுத்துட்டு எப்படியெல்லாம் கேட்குறாங்க பாருங்கள், வினையச்சம், வினைமுற்று, வினையாளன் பெயர், தொழிற்பெயர், இப்படி நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் மிக எளிமையான பகுதி தான், ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுறதான். வேர்ச்சொல் பற்றி தனி காணொலியில் பார்த்துட்டோம். இந்த தலைப்பு இல்லாத குவஸ்டின் பேப்பரை பார்க்கவே முடியாது. இப்போ நம்ம தலைப்புகள் போகிறதே அப்படி தான், மிக எளிமையிலேருந்து கடுமை, அப்படி கொஞ்சம் அதில் சில எப்படி குவஸ்டின்லையும் ரெண்டு எட்ஜ் இருக்குது, ஈஸியான குவஸ்டின், கஷ்டமான குவஸ்டின், ஈஸியான டாபிக்லையும் கஷ்டமான குவஸ்டினை கேட்க முடியும். அதையும் அவங்க ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்மளே கேட்க முடியாதுல, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ். இப்போ நம்ம கேட்குறதுனா மாடல் குவஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணிடலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், போர்டே கேட்ட கேள்விகளை பார்க்குறோம். ஸோ இதிலிருந்து நம்ம பெரும்பாலும் நம்ம என்ன இடத்துல தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியும் பயிற்சியுமாகத்தான் இந்த காணொளி. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பை உங்களையெல்லாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.